தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்று முதல்வர் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக கர்நாடகா மாநிலங்களின் முதல்வர்கள் கூட்டத்தை கூட்ட மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி வியாழனன்று டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் இரு மாநில ஆலோசனைக் கூட்டம் துவங்கியது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ், பொதுப்பணி முதன்மை செயலாளர் பிரபாகர், காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பேசிய கர்நாடகா முதல்வர் சித்தராமையா, தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்துவிட முடியாது என்றும், 2015-2016 ஆண்டு பருவ ஆண்டு மிக மோசமானதாக இருந்ததாகவும் கூறினார். மேலும் உண்மை நிலையை கண்டறிய மத்திய அரசு நிபுணர் குழுவை அனுப்பி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே தமிழக அரசு சார்பில் பங்கேற்றுள்ள அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஜெயலலிதாவின் உரையை வாசித்தார். அதில் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகம் மீறுவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும், நீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகம் தண்ணீர் திறப்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க மறுப்பது அரசியல் சாசனத்தை மீறும் செயலாகும் என்றும் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளாா்.